ஐக்கிய ஐக்கியரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கத்தின் மிகப்பெரிய அளவிலான கோவிட் நைன்டீன் தடுப்பூசி திட்டத்தின் விளைவால் விமான பயண சேவைகள் மற்றும் எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டு பெருமளவு விமான போக்குவரத்து சேவை இயக்கப்பட்டு வந்ததால் மே மாதத்தில் துபாய் சர்வதேச விமான நிலையம் உலகின் பரபரப்பான விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமான உளவுத்துறை நிறுவனமான அபிஷியல் ஏர்லைன்ஸ் கைடின் தரவுப்படி துபாய் விமான நிலையத்தின் திட்டமிடப்பட்ட பயணிகளின் திறனானது மே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது அதே போல கடந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஐந்து புள்ளி எழுபத்தைந்து மில்லியன் பயணிகளை கையாண்டு இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சர்வதேச பயணிகளுக்கான பரபரப்பான விமான நிலையமாக துபாய் விமான நிலையம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா வைரஸின் பாதிப்புகள் தற்போது கொரோனாவிற்கான தடுப்பூசிகள் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு பெருமளவில் அந்த வைரஸ் குறைந்து வருகிறது இதன் காரணமாக இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி போட பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் அதிலும் பல நாடுகள் கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை போட்டுக்கொண்ட பிறகு பிற நாட்டவர்கள் தங்களின் நாட்டிற்கு வர அனுமதி அளிப்பதுடன் அவ்வாறு வருபவர்களுக்கு இருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் பயணிகளுக்கு உலகின் சில நாடுகள் கொரோனாவின் தடுப்பூசியை கட்டாயமாக்கி வரும் சூழ்நிலையில் மும்பை மற்றும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் வேலைக்காக மற்றும் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்காக இருந்ததால் அவர்களுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழில் பாஸ்போர்ட் எண் குறிப்பிடப்படும் என்றும் அம்மாநில அரசுகள் தெரிவித்திருந்தது இதே போன்று வேலை படிப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக தமிழ்நாடுகளிலிருந்து வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு தடுப்பூசி போட முன்னுரிமை வழங்க வேண்டும் என என தமிழக அரசாங்கமும் ஆவண செய்ய வேண்டும் என பெரும்பாலான வெளிநாட்டு வாழ் மக்கள் குறிப்பாக சவுதி வாழ் தமிழர்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் சவுதி அரேபியாவில் உள்ள சர்வதேச விமான போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டாலும் இந்தியா உள்ளிட்ட கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தடை நீடிக்கத்தான் செய்கிறது இதனால் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்ல விரும்புவவர்கள் பஹ்ரைன் போன்று இந்தியாவிலிருந்து பயணிகளை அனுமதிக்கும் வேறு நாட்டிற்கு பயணம் செய்து அங்கு சில நாட்கள் தங்கிய பின்னரே சவுதி அரேபியா செல்கிறார்கள் எனவே இத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக தமிழக அரசு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை தர வேண்டும் என என தற்போது தமிழகத்தில் இருக்கும் வெளிநாட்டு தமிழர்கள் கோரிக்கையை விடுக்கிறார்கள் மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு அந்த சான்றிதழில் ஆதார் எண் குறிப்பிட்டதற்கு பதிலாக பாஸ்போர்ட் எண் குறிப்பிட்டு தடுப்பூசி சான்றிதழை மாற்றி தர வேண்டும் என்றும் கூடுதலாக கோவிஷீல்டு சான்றிதழில் அடைப்பு குறிக்குள் ஆஸ்ட்ரோஜெனாக்கா என்று குறிப்பிட்டு தரவும் என்று வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சார்பாக சவுதி அரேபியா தமிழர்களின் சார்பாகவும் சவுதி வாழ் தமிழர் மன்றம் தமிழக அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்துள்ளது தமிழக அரசு இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு பல மாதங்களாக இந்தியாவிலிருந்து பிற நாட்டிற்கு செல்ல முடியாத சூழலால் தவித்து வரும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தின் மூலமாக உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது துபாய் மெட்ரோவில் புதியதாக இரண்டு மெட்ரோ நிலையங்கள் ஜூன் ஒன்று இன்று முதல் திறக்கப்பட இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்று முதல் மெட்ரோ கிரீன் லைனிற்கான தினசரி பயண நடவடிக்கைகளில் மாற்றங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷார்ஜா எக்ஸ்போ மையத்தில் ஜூன் இரண்டாம் தேதி மிகப்பெரிய தள்ளுபடி திருவிழா இருக்கிறது ஜூன் ஆறாம் தேதி வரையில் மொத்தம் ஐந்து நாட்கள் நீடிக்கும் இந்த திருவிழாவில் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு எழுபது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிக் ஷாப்பர் சேல் எனப்படும் இந்த தள்ளுபடி திருவிழாவில் ஆடை உள்ளிட்ட பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கலாம் அமீரகத்தில் சில்லறை வர்த்தகத்தை மீண்டும் மேம்படுத்தும் நோக்கத்தோடு உலகளாவிய மற்றும் உள்ளூர் நிறுவனங்களின் அழகு சாதனம் ஃபேஷன் மற்றும் போன்ற பொருட்கள் விற்பனைக்கு வர இருக்கிறது மதிப்பான மற்றும் மிகவும் விரும்பப்படும் பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருவது சில்லறை வர்த்தகர்கள் இந்த ஷாப்பிங் திருவிழாக்கள் மூலம் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது கடந்த ஆண்டு தொற்று வைரஸ் காரணமாக விற்பனை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது நுகர்வோர்கள் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவது இந்த தள்ளுபடி திருவிழாவிற்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என்பதையும் காட்டுகிறது இந்த தள்ளுபடி திருவிழாவானது காலை பதினோரு மணி முதல் இரவு மணி வரை நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நுழைவு கட்டணமாக ஐந்து கிராம்ஸ் வசூலிக்கப்படும் மேலும் பார்க்கிங் கட்டணங்கள் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினேழு ஆக இருக்கிறது ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தோரு திராம்ஸாக இருக்கிறது ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி ஐம்பத்தைந்து திராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசாக இருக்கிறது அதே போல் அமீரகத்தில் உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்